Hello guys, welcome back to SL Anime 7. The video la menna paaka porona perfect world anime oda next episode da guys paaka porom. Indha anime oda previous episode la neenga paakalana description la link irukku adhu mattum illama nama channel oda playlist la irukku. Paakadhavanga marakama check panni paathu vandha indha episode paarenga appo dhaan ungalku indha anime oda story line puriyum. Sari okay guys, valavalan pesikitte nerathu venadikama direct ah innikana episode kulla povom. Ona episode oda last number 4 la paakada oru monster ah veliye vittirukku adhu mattum illama heroum. Avaroda appa amma ava kandupidichadhu mattum illama andha barrier ah odaikka thayara irundhaaru. Adoda mudinjirukom innikana episode adhula dhaan start aagudhu. வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் அதை உடைக்க தயாரா நின்னுக்கிட்டு இருக்காரு. டிராகன் ஸ்பேர் யூஸ் பண்ணி ஹீரோவும் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம் இந்த பேரியர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைய போது ஜாக்கிரதையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சல்லி சல்லியா நொறுங்க ஹீரோவும் இதோட எனர்ஜி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லா எக்கச்சக்கமான புக மட்டும் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் உனக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோட அம்மாவும் எனக்கு எதுவும் இல்ல ஷீகோவை போயிட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பாவும் சரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த புக மட்டத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்காரு. இவன் தான் ஷீகோவா இருப்பான்ட்டு அவங்களுக்கும் ஒரு சந்தேகம். ஹீரோவும் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒருவடியா உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட ஹாக் திரும்பவும் வந்துட்டு அவளப்படாதீங்கம்மா, இதுக்கு மேல நம்ம ஒன்னாவே இருப்போம். ஹீரோட அப்பா ஹீரோட தாத்தாவை பத்தி யோசிக்கிறாரு. அப்பா நான் ஷீகோவை திரும்பவும் பாத்துட்டேன், நீங்க அப்பர் இலிமில இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதோட சீனை கட் பண்ணி மவுண்டைன் ஃபுளோ பழிவிடம்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடமும் பயங்கரமா இடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோட தம்பியை வந்து நிக்கிறான். அவனும் அப்பா அம்மா உங்களுக்கு எந்த ஒரு காயங்களும் ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரத்துல எப்படியாச்சும் நான் உங்களை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி அதுல இருந்து கிளம்ப போர் ஏற்பட பார்க்க ஹீரோட குடும்பத்தை சேர்ந்தவன் போல இருக்கான். பார்த்தவள கூடிய சீக்கிரத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் இந்த இடம் பார்க்க நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் இதுல இருந்து வர ஆராஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோ மவுண்டைன் ஹீரோட அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிட்டு வந்ததுக்கான காரணம் வேற ஏதாவது தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க ஷீகோவை தான் இந்த இடத்துக்கு வர வைக்க பிளான் போட்டதுனால இது ரொம்பவே ஆபத்தானதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோட தம்பியை கொஞ்சம் டேலண்டா தான் இருக்கு. மவுண்டைன் ஃப்ளோ அவனை யூஸ் பண்ணிருக்கலாம், இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு தள்ளிடுச்சு. ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எனவாது ஒருவேளை இவங்க ஒருவேளை அவங்க சுப்ரீம் பீயிங் ஆகணும்னு யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க, பல நாட்கள் ஆச்சு இவ்வளவு நாள இல்யூஷன்ல இருந்து இப்ப வெளியே வரவே இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு அழகா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஹீரோ மேல கையை போட்டுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை பத்தி சொல்றாரு. உன்னை ரெக்கவரி பண்றதுக்காக இந்த இடத்துல அந்த ஹோலி மெடிசனை தேடி வந்தோம். இந்த நேரத்துல கிங்க்லான சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஹோலி மெடிசன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்க இதை கேட்டுட்டு கிளம்பலான்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட அப்பாவும் சரி நடந்துச்சு, இதுக்கு மேல நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட தம்பி அந்த இடத்துக்கு வரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கலையா வெளியே தப்பிச்சு வர அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோட அப்பாவும் இல்ல நாங்க ஒரு முறை ஒன்னு தேடி வந்தோம், ஆனா ஸ்டோன் கிங்டமே அந்த இடத்துல அழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஹீரோட அம்மாவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோட பேர் சொல்லி. ஹீரோட அப்பாவும் இந்த அந்த பேரழிவு நினைச்சிட்டு இருப்பாரு போல. ஹீரோவும் இல்ல நான் அந்த இடத்துல ஒரு சில வரைபாடுகளை விட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்களால அதை கவனிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிட்டு அப்புறம் வேற வழி இல்ல உன்னோட சகோதரனையாச்சும் நான் காப்பாத்தணும்ன்றதுக்காக இடத்துக்கே வந்தேன். ஏன்னா கிங்க்லான சேர்ந்தவங்க தான் உன்னோட தம்பியை பாதுகாத்துருந்தாங்க, திரும்பி வரும்போது அவங்க திரும்பவும் எங்களே கைது பண்ணி அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அப்பா நான் கேள்விப்பட்ட மாதிரி தாத்தா அப்பரிலிம்ல இருக்காரு அப்படின்னு மாதிரி கேட்க அம்மா உண்மைதான் உன்னோட தாத்தா அப்பரிலிம்ல தான் இருக்காரு, அவர் இந்த இடத்துக்கு வரும்போது பெரிய ஆபத்துகளா இருக்குதுன்றதுனால உன்னோட தம்பி கிட்ட நான் சொல்ல உன்னோட தாத்தாவை இந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம அப்பரிலிம் காமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவட அம்மாவும் முன்னாடி வந்து நீங்க ரெண்டு பேருமே என்னோட பசங்க தான், இத்தனை நாளா மவுண்டைன் ஃப்ளோ சொல்லி கொடுத்தது வச்சுதான் வளர்ந்துருக்கா, ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்பாவே இருங்க, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான் சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் பயங்கரமா கடுப்பாக்கிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா ஷீகா உன்னோட சகோதரன் நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும், ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா நான் இன்னும் குழந்தைலாம் இல்ல நான் நல்லபடியா அவனை பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஒன்னும் பாத்துக்க தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோட தம்பி அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கான். நான் கடைசி வரைக்கும் உன்னோட காலுக்கு பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு போய் நினைக்காத அம்மாவும் அவங்க கிட்ட போக தம்பி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அம்மாவும் கொஞ்சம் சோகமா ஆறாங்க. தம்பியை முன்னாடி போயிட்டு கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனா அது என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீப்புளா நான் மாறுவோம். இதுல என்ன இருக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்க, பரவாயில்ல நீ எப்போனா பவர்ஃபுல்லா மாறு, இந்த நேரத்துல நீ எப்ப பேட்டில கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா ஒரு நியாயமா சண்டை போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல உனக்கு நீ ஒன்னும் ஞாபகப்படுத்த தேவையில்ல, கண்டிப்பா உனக்கு எனக்குமான சண்டை நடக்கும், நிரூபிச்சு காமிக்கிற இந்த உலகத்திலே உண்மையான பவர்ஃபுல்லான ஆள் யாருன்ட்டு, அதுக்குன்ட்டு நான் தோத்துருவேன் நீ அலட்சியமாலா இருந்துடாத சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் ஏன் இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போக ஹீரோட அப்பாவும் தடுத்துறாரு. அப்பாவும் நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த வழியில போகணும்னு முயற்சி பண்றாங்க, நம்ம குறுக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் முறைச்சுக்கு நின்னுக்கிட்டு இருக்காங்க. போர் ஏற்பக்கடாம போதும் போது முறைச்சிருந்ததெல்லாம் இந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிரித் என்னால சென்ஸ் பண்ண முடியும், சீக்கிரமா இந்த இடத்துல வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடமே பயங்கரமா இருள் சொல்ல ஆரம்பிக்குது. அப்பர் ரிலீம்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து கீழே இறங்குறாங்க. போர் ஏற்பக்கடாம எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு உண்மையான உடல் மாதிரி தெரியல, ஏதாவது ஒரு ட்ரிக்கா இருக்கலாம். அப்பர் ரிலீம் ஹீரோட அப்பாவும் அவங்களால மேல இருந்து எல்லா கிரியேச்சர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க எதுக்கு கீழே இறங்கி வராங்க அப்படின்னு மாதிரி சொல்ல போர் ஏற்பக்கடாம ஒருவேளை என்ன ஷீகோவையும் கூட தேடி வந்திருக்கலாம், ஒருவேளை நாங்க திறந்து விட்டு அந்த இம்மார்டல் மாஸ்டரை தேடி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோட அம்மாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எனது அந்த ஃபைவ் எலமன் மவுண்டனுக்கு அந்த மாஸ்டரை நீங்க திறந்து விட்டுட்டீங்களா, நம்ம சியோட
தேவை, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம முதல்ல இந்த இடத்துல கிளம்போம். ஏமா அந்த மவுண்டன் ஃப்ளோவில் இருக்க அந்த ட்ரெஷர்ஸ் தான் தூக்கிட்டு போவோம், ஏன்னா அப்போ தான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இரவு நம்ம வேற ஏதாவது வழியை தருவோமே, ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். இடவா நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, நான் அவங்கள என்னோட டைமென்ஷனுக்குள்ளே வச்சுக்கிறேன், என்னோட அம்மாவை நம்ம எது வந்தாலும் ஒன்றாவே சமாளிப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இரவு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா என்னோட வாழ்க்கையில் இதை விட பெரிய பெரிய ஆபத்துக்கெல்லாம் நான் பார்த்துட்டேன், கண்டிப்பாக அவங்கள அடைச்சி வச்சதுக்கு அந்த மவுண்டன் ஃப்ளோ எனக்கு இழப்பீடு தந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்ல. அப்பாவும் எனக்கு தெரியுது நீ பவர்ஃபுல்லாக தான் இருக்க, இருந்தாலும் கவனக்குறைவாக மட்டும் இருந்துடாது, இது பெரிய ஆபத்தாக மாறிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோட தம்பியை கொஞ்ச நேரம் மறைச்சிருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை, நீ இதே இடத்துல செத்தா கூட கண்டிப்பாக கொஞ்ச நாள் நான் பவர்ஃபுல்லாகி மற்ற எல்லா எதிரிகளையும் கொள்ளுவேன், அப்பா அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீரப்பாக கிளம்புறான். சரி கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல கிளம்பி வேற ஒரு பிளேஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரு பேரியர் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் திரும்பவும் இன்னொரு பேரியரா, எத்தனை பேரியரா, திரும்ப திரும்ப இவனுங்க என்னத்தை தான் அப்படி மறைச்சு வச்சிருப்பானுங்களோ. அவன் தொட்டு பார்த்துட்டு இது கொஞ்சம் லேசாக தான் இருக்கு, என்னோட பவர்ஸ் கொஞ்சம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபோர் லேயர் பக்கம் பார்க்கவும் நான் சாதாரணமாக தெரியல, இந்த பேரியரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதா, இதை பிரேக் பண்ணுறது என்னாலே முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல அதிர்ச்சி ஆயிரம் ஃபோர் லேயர் பக்கம் இல்லை அப்படி கிடையாது, என்னோட முழு பவர்ஸ் யூஸ் பண்ணால் ஏதாவது பிரச்சனைகளை வரலாம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன் தேவை, இதை பிரேக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு ஸ்டோன் ஸ்பிட்டை வெளியே எடுக்கிறான். சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு ஏன்டா அந்த பேரியரை உடைக்கி சொல்லிட்டு இருக்கேன், என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது, பேரியரை போய் நான் அட்டாக் பண்ணால் ஏன் பண்ணுறதா உடஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர் லேயர் பக்கம் அந்த இடத்துல கிளம்பி ஓடுது. ஹீரோவும் நில்லு நில்லு எங்கே போகிறேன், இல்லை எக்கச்சக்கமான ட்ரெஷர்ஸ்லாம் இருக்குது, வந்தனா நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சடனாக பிரேக் போட்டு ஹீரோவும் நின்று அடுத்த நிமிஷமே ஸ்டோன் ஸ்பீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுவும் வேணா வேணான்னு கத்திட்டு இருந்தாலும் ஹீரோவும் ஸ்டோன் ஸ்பீட்டை இருக்க நம்ம சீடவா அதோட பவர்ஸை செலுத்துது. ஹீரோவா அதை கண்ட்ரோல் பண்ணி திரும்ப அந்த பேரியர் அட்டாக் பண்ண வைக்கிறாரு. அடிச்சடிக்கு பேரியரோடையும் பார்த்தா பேரியர்னும் எதுவும் ஆகிற மாதிரி தெரியல. ஸ்டோன் ஸ்பீட்டும் ஹீரோ கிட்ட வந்து என்னோட மூளையே கலங்கின மாதிரி இருக்கு, வாமிட்டா வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ உனக்கு மூளைலாம் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அந்த பேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. எலிசிலேயே உடஞ்சு போயிட்டு ஹீரோவும் சரி வாங்க பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல அந்த இடத்துக்குள்ள கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன விட்டு போறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்டோன் ஸ்பீட்டை சம ஸ்பீட் அவங்களை ஃபாலோ பண்ணி உள்ள போயிடுது. இந்த பேரியருக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்திருக்கும், அதுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்தவன வாய பந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கான், முன்னாடி அந்த அளவுக்கு ட்ரெஷர்ஸ் தங்கம் எக்கச்சக்கமா கிடக்குது. ஸ்பீட்டோ அடடா அடடா என்ன இவ்வளவு ட்ரெஷர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவை சுத்தி சுத்தி வந்து கிட்ட நீ என்ன எது ஒன்னா எடுத்துக்கிட்டு தானே சொன்ன, நான் கண்டிப்பா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீட்ல போயிட்டு அங்க இருக்கிறதா எடுக்க ஆரம்பிக்குது. சீடவன் என்ன தம்பி மூளை கிளங்கிடுச்சுன்னு சொன்னா இப்ப எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம சீடவா அந்த மவுண்டன் ஃப்ளோர் சேர்ந்தவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, இவ்வளவு ட்ரெஷர்ஸ் வாரி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடவும் ஒரு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கான், திடீர்னு அவருக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, எனக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கு, அது மட்டும் இல்லாம இது ஏன்ஷியன் பிரீத்திங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது பழங்கால எனர்ஜிஸ்லாம் அதுக்குள்ள தெரியற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே கைஸ் எபிசோட் எப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம லைக்கை தட்டி விட்டுருங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமா போறேன். சரி ஓகே கைஸ் எல்லா டவுட் அண்ட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இதுக்கு மேல அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பிடிக்கிற நானே டெலகிராம்ல பார்த்தேன், நிறைய பேருக்கு இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பிடிக்கும், மேல வர ஸ்டோரிஸ்லாம் ஃபைட்டு அது இதுன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் போகும், நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே கைஸ் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டையும் கொடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுட்டு கிளம்புவோம். பை கைஸ்.